2013, 2017, 2019 ஆண்டுகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியவர்களுக்கு மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு நடக்குமா நடக்காதா, அரசின் முடிவு என்னவாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி அந்த விடலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதை பார்த்துட்டு நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தங்களுடைய மேம்பட்ட ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நிறைய தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நண்பர்கள் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வாயிலாக கேட்கறது என்ன அப்படின்னா, மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்னும், அரசின் முடிவு எப்படி இருக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, அது எங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில ஆசிரியர்களும் நம்மகிட்ட கேட்குறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. மற்றும் சில ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஏற்கனவே நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கோம், எதுக்காக கவர்மெண்ட்டு ஒரு 1 to 5th class எடுக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 exam வைக்கிறாங்க அப்படின்னும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 10 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, இப்போ 10 வருடங்கள் கழித்து எங்களுக்கும் ஏஜ் ஆகிடுச்சு, இவ்வளோ இயர் கழித்து சொன்னால் இப்போ நாங்கள் எப்படி இன்னொரு எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மற்றும் சில ஆசிரியர்களும் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய கருத்துக்களையும் வேதனைகளும் வந்து பார்த்திங்கன்னா தெரிவித்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிரிவு ஆசிரியர்களுக்கு, அதாவது 2013 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரிவு ஆசிரியர்களுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெட் மதிப்பின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் வச்சு தான் எடுப்போம் அப்படிங்கிற சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் கேள்வி எழுப்புறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. மேலும் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி GO 149 கேன்சல் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெட்டா தேர்ச்சி மதிப்பின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்குறதும் வந்து வழங்கணும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியருடைய கோரிக்கையாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அதற்காக ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கட்ட போராட்டமும் நடத்தினாங்க. அதில் அது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அரசு செவி சாய்ச்சிதா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அரசு செவி சாய்க்கலா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆசிரியருடைய ஒட்டுமொத்த கோரிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு நடத்தக்கூடாது அப்படின்னும் ஒரு சில பிரிவினரும், மற்றும் ஒரு சில பிரிவினர் வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வு அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தேர்வு எழுதி நாங்கள் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பிரிவு ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வாயிலாகவும் தெரிவித்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நான் இந்த வீடியோவை மேக் பண்ணது எதுக்காக அப்படின்னா, இப்போ இருக்கிற அரசுடைய நிலைப்பாட்டை சொல்கிறதுக்கு தான் தவிர, நியமன தேர்வுக்கு நான் ஆதரவாக இருந்தோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதிராக இருந்தோ இந்த கருத்தை இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பொதுவாக இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஆசிரியருடைய வழியையும் வேதனையும் என்னால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ வியூஸ்க்காகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமான வியூஸ் வாங்குறதுக்காக நான் இந்த வீடியோவை மேக் பண்ணலை. ஸோ இப்போ அரசுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா TRB, அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து என்ன சொன்னாங்க, அதாவது ஆசிரியர் தேர்வு வாரத்திலிருந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் செஞ்சுட்டு நியமன தேர்வு நடக்காதா நடக்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்க ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் கால் பண்ணி கேட்ட போதும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு போட்டித் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னும், விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து அதற்கான அறிவிப்பானை வந்து பார்த்திங்கன்னா வெளிவர இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா அதே கருத்து தான் அவங்க தெரிவித்தாங்க. நம்மளுடைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் செஞ்ச போதும் நிறைய நண்பர்கள் கால் செஞ்சாங்க. அதில் நிறைய வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணல, ஒரு சில கால் அட்டன் பண்ண விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வரும், மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் சொன்னது அவங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் 149 ரத்து செய்யக்கோரி பல்வேறு மனுக்களை அளித்தாங்க. அது நம்மளால் பார்க்க முடிஞ்சது, நிறைய நம்ம பார்த்துருக்கோம், நிறைய மனுக்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த மனுக்களை அவங்க விசாரணைக்கு எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பதில் மனுவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது ஆசிரியர்கள்ட்ட ஒரு சில விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. சரி வாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் கூடுதல் உறுப்பினர் அவர்களின் செயல்முறைகள் அப்படிங்கிற மாதிரியும், பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் காலியிடத்திற்கு பணி நியமனம் கோருதல் மனு தொடர்பாக அப்படின்னும், பார்வை வந்து பார்த்திங்கன்னா சென்னை 9 தலைமைச் செயலகம் பள்ளிக்கல்வித்துறை அரசு சார்பு செயலாளரின் கடிதம் எண் அப்படின்னு கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா 1/9/2022 கடிதத்துடன் பெறப்பட்ட பணிநாடர்களின் மனுக்கள் அப்படின்னும் பிராக்கெட்டில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்வையில் காணும் அரசு கடித இணைப்பில் பெறப்பட்ட பணிநாடர்களின் கோரிக்கை மனுக்கள் கவனமுடன் பரிசீலிக்கப்பட்டன எனவும், ஆசிரியர் பணி கோரி பெறப்பட்டுள்ள கோரிக்கை மனுக்கள் சார்ந்து கீழ்காணும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனம் பெற வரையறுக்கப்பட்டுள்ள தகுதிகளில் ஒன்று தமிழ்நாடு ஆசிரியர்
பத்திரத்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதாகும். தற்போது நடைமுறையில் உள்ள அரசாணை எண் 149 பள்ளிக்கல்வித்துறை 4/7/2018 படி பணித்தெரிவானது போட்டித் தேர்வின் மூலம் மேற்கொள்ளப்படும் என மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து கூடுதல் உறுப்பினரும் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏற்கனவே பல ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இருந்த போதிலும் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு இதுவரைக்கும் ஒரு நிலையான கருத்தை வந்து சொல்லலை. அவங்க சொல்கிறது இது குறித்து விரைவில் முதலமைச்சர் முடிவு எடுப்பார் அப்படின்னும், இதை பற்றி நாங்கள் ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, இதுவரைக்கும் எந்த உறுதியான முடிவும் எடுத்த மாதிரியாங்க தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2022 டெட் தேர்வு, அதாவது பேப்பர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும், அதாவது ரொம்ப கடினமாக இல்லாமல் எல்லாருமே பாஸ் பண்ணுற அளவுக்கு, ஒரு சிலருக்கு பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2013-17 கம்பேர் பண்ணும்போது 2022 தேர்ச்சி பெற்றவருடைய மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் அவ்வளோ ஈஸியாக எடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன ரீசன்காக இப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. பட் ஒன்று மட்டும் புரிஞ்சிக்க முடியுது, போட்டித் தேர்வு வச்சு தான் எடுப்போம் அப்படிங்கிறதுல இது வரைக்கும் அரசு உறுதியாக இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரும் எம்எல்ஏ கோவப்பட வேணாம். ஸோ இது என்னுடைய கருத்து கிடையாது. உங்கள்கிட்ட வந்து கவர்மெண்ட் சொன்னாங்களா, இல்லை வந்து உங்கள்கிட்ட வந்து கல்வி அமைச்சர் சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. ஸோ எனக்கு கிடைச்ச தகவல் படி இந்த கருத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறதும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு போராட்டம் மூலமாக நாங்கள் இதுக்கு ஒரு தீர்வு காண்போம் அப்படின்னு வந்து நினச்சி நீங்கள் படிக்காமல் இருக்கிறதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இருந்த போதிலும் வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கேன்சல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் பொதுவான கருத்தை மட்டும்தான் இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது போன்ற மேலும் முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.